இணைப்பு பாட பயிற்சி. பாடம் சமூக அறிவியல். வகுப்பு 9. நாள் 3 மற்றும் 4. பக்கம் எண் 48 முதல் 50 வரை. அனைவருக்கும் வணக்கம். 9வது வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறு பகுதியில் இருந்து இணைப்பு பாட பயிற்சி கட்டகம் தொடர்பான குறிப்புகளை இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். தலைப்பு வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இவைகள் எந்த முறையில் ஒவ்வொரு பேரரசுகளும் இங்கு ஆட்சி செய்தது, அவைகளின் கீழ் போர் முறைகள், படைப்பிரிவுகள், எந்தெந்த முறையில் நாடுகளை அதிகமாக கைப்பற்றியது போன்ற செய்திகளை தரவாக தெளிவாக உற்று நோக்க இருக்கின்றோம். அவைகளில் முதலாவதாக ஆங்கிலேய மராத்திய போர்கள், இந்த போரை பற்றி தான் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த மராத்தியம் என்பது தற்பொழுது இருக்கின்ற மராத்திய அரசை அடிப்படையாக வைத்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த பகுதி மகாராஷ்டிரம், மராத்தியர் அப்படின்றது மகாராஷ்டிரம், இதை அடிப்படையாக வைத்து ஆட்சி செய்கின்ற ஒரு இடத்தை பற்றி தான் நாம் வரைபடத்திலும் பாடத்திலும் காண்க இருக்கின்றோம். அவைகளில் முதலாவதாக இந்த மராட்டியர்கள் எப்பொழுதுமே வீரத்தின் அடிப்படையாக ஒரு இடங்களை கைப்பற்றுவதாக இருக்கட்டும், நாடுகளை கைப்பற்றுவதாக இருக்கட்டும், போர் முறைகளை அதிகமாக இவர்கள் பின்பற்றினார்கள். அதுவும் குறிப்பாக இந்த மராட்டிய போர் முறை என்பது மறைந்திருந்து தாக்குதல் போர் முறைகளில் மிகவும் அதிக பிரசித்தி பெற்ற ஒன்றாக காணப்படுகிறது. அவைகளில் இந்த மராட்டிய நிலம் என்பது வீரம், அதிகமான பகுதிகள், இடம்பிடித்தல், போர் கவர்தல் முறை போன்ற செய்திகளை தெள்ள தெளிவாக விளக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. மாணவர்களே, இதை நாம் பார்க்கின்ற பொழுது வரைபடத்தில் ஒரு இந்திய வரைபடம் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அந்த இந்திய வரைபடத்தில் மொத்தம் நம்ம சொல்லியிருப்போம் 28 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவைகளில் நம்ம பார்க்கிற இந்த மகாராஷ்டிரம் அப்படின்ற ஒரு மாநிலம் தான் இங்க நம்ம குறிப்பிட்டு காட்டியிருக்கோம். மகாராஷ்டிரம் இந்த மராத்திய போர்களில் தற்பொழுது இருக்கின்ற மகாராஷ்டிர மாநிலம் தான் முன்பு இருந்த மராத்திய பகுதி. இந்த பகுதியில் எப்படி போர் முறைகள் நடைபெற்றது, அவைகளில் போர்களின் தாக்கம் என்பது எவ்வாறு இருந்தது என்ற கருத்துக்களும் இங்கு முன்வைக்கின்றோம். அதற்கு அடுத்தாற் போல் மராத்தியர்கள் இந்த போர் முறையில் மறைந்திருந்து தாக்குதல் என்பது மிகவும் சிறப்பான ஒரு போராக நாம் பார்த்திருக்கின்றோம். அவைகளில் இந்த மராத்தியர்கள் என்பது அங்கே இருக்கின்ற பந்தேல்கள் பக்கேல்கள், இங்கே சொல்லுங்க பார்ப்போம், பந்தேல்கள் பக்கேல்கள் இந்த குன்றுகளில் மறைந்திருந்து மற்றவர்களை தாக்குதல் என்பது மிகவும் சிறப்பு பெற்ற பயிற்சி பெற்ற வீரர்களாக இந்த மராட்டியர்கள் இருந்தார்கள். இதற்கு பெயர் தான் மறைந்திருந்து தாக்குதல். அவைகளில் குறிப்பாக அடுத்து நாம் சொல்லக்கூடியது இவர்களுடைய போர் முறையில் அதிகமான மக்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அந்த பயன்படுத்துகின்ற முறையில் நெஞ்சுரம் கொண்டு வீரனாக திகழ்வதில் மராத்தியர்களுக்கு நிகர் மராத்தியர்கள் மட்டும்தான். பயம் என்பதை இவர்களுடைய வாழ்க்கையில் கிடையாது என்பதற்கு இணங்க இவர்களின் போர் முறை என்பது சிறப்பான ஒன்றாக காலந்தோறும் தொன்று தொட்டு பேசப்பட்டது. அந்த போர் முறையில் வெற்றி பெற்றதனால் மற்ற அரசர்கள் இந்த மறைந்திருந்து தாக்குதல் போர் முறையை பின்பற்றினர். இவர்கள் போர் முறையில் அடுத்து நாம் சொல்ல இருப்பது இவர்கள் ஆட்சி முறையில் மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டது. ஒரு பகுதியை கைப்பற்றுவது, மற்றும் ஒரு பகுதியை படையெடுத்து சென்று கைப்பற்றுவது, இப்படி பல்வேறு வகையான முறைகளை இவர்கள் பின்பற்றினார்கள். இந்த மராத்திய போர் முறை என்பது மறந்திருந்து தாக்கக்கூடிய ஒன்று. அதனுடைய பெயர் என்ன? கொரில்லா போர் முறை என்று நாம் குறிப்பிட்டு கூறுகிறோம். இந்த போர் முறையில் ஒவ்வொரு பகுதியும் ஆட்சி செய்கின்ற அந்த மன்னர்கள், ஆட்சியாளர்கள், பெருமக்கள் அனைவரும் தங்களுடைய போக்கினை மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவைகளில் முதலாவதாக
ஆட்சி செய்த பேஸ்வாக்கள் பூனா. இப்ப நம்ம இத நம்ம வரைபடத்தை வச்சு சொல்லும் பொழுது இப்படி பார்த்தோம்னா மகாராஷ்டிரம் பார்த்தோம், அதற்கு அருகில் உள்ள பகுதி இந்த பகுதி, அதற்கு அருகில் உள்ள பகுதி பூனா. இந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் பேஸ்வாக்கள். இந்த மராத்திய போர்முறைகளில் ஒவ்வொரு பகுதியும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் பெயர்களை பற்றி இங்கு நாம் பார்ப்போம். முதலாவதாக பூனாவை ஆட்சி செய்த பீஸ்வாக்கள். இந்த பீஸ்வாக்கள் பூனா என்ற ஒரு குறிப்பிட்ட பகுதி, அந்த பகுதியின் ஆட்சி செய்கின்றது நிலம், சுற்றி இருக்கின்ற பகுதிகள், மக்கள், ஆட்சி முறை இவைகளை சரிவர செய்ய வேண்டும் என்பதற்காக பீஸ்வாக்கள் தலைமையாக கொண்டு ஆட்சி முறை நடத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக குவாலியரை ஆட்சி செய்த சிந்தியாக்கள். இவர்கள் இப்ப நம்ம சொல்லக்கூடியது பார்த்தோம்னா குவாலியர் அப்படின்னு சொன்னாவே கோட் சூட், ட்ரெஸ்ஸஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இருக்கக்கூடிய சிறப்பான பெயர். ஆனா அந்த போர் முறை காலத்தில் இவர்கள் சிந்தியாக்கள் தான் அந்த பகுதியை ஆட்சி செய்தார்கள். எடுத்துக்காட்டாக சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் குறுநில மன்னர்கள் என்று நாம் குறிப்பிட்டு கூறும். அவைகள் போல இந்த சிந்தியாக்கள் அந்த குவாலியர் பகுதியை தரமாக ஆட்சி செய்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக பரோடாவை ஆட்சி செய்த கேக்வாட். என்ன பேருங்க? கேக்வாட். மாணவர்களே, ஒரு சில பெயர்கள் நாம் உச்சரிக்கின்ற பொழுது சிறு ஒரு தடுமாற்றம் வரும், அவற்றை சரியாக கேக்வாட் என்று உச்சரித்தால் சரியாக வந்துவிடும். அதற்கு அடுத்தபடியாக இந்துரை ஆட்சி செய்த ஹோல்கர். என்ன பேருங்க? ஹோல்கர். இந்துரை ஆட்சி செய்தவர். இந்த பகுதி மிகவும் ஒரு முக்கிய பகுதியாக விளங்குகிறது. காரணம் என்றால் அந்த பகுதி மக்கள் அதிகமாக அடிப்படையில் இருந்து முன்னேறி வருகின்ற ஒரு மக்களை சார்ந்தவர்கள். அதனால் போர் முறைகளிலும் ஆட்சி முறைகளிலும் இந்த இந்தூர் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு ஒன்றாக இருந்தது. அதற்கடுத்து நாம் பார்க்க இருப்பது நாக்பூரை ஆட்சி செய்த போன்ஸ்லே. மாணவர்களே, மராத்தியர்கள் ஆட்சி முறைகள் எந்தெந்த பகுதியில் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதை பற்றி இங்கு நாம் பார்த்தோம். இருந்தாலும் இவைகளை ஒரு வெள்ளை தாளில் எடுத்துக்கொண்டு நாம் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இப்படி ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கிறோம். அவைகளில் நாம் ஒவ்வொரு பெயராக சொல்லுகின்ற பொழுது முதலில் ஒன்று, அடுத்ததாக இரண்டு, அடுத்து மூன்று, இப்படி எண்களை அடிப்படையாக வைத்து எந்தெந்த பகுதியில் அவர்கள் ஆட்சி செய்தார்கள், அவர்களின் பெயர்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு இந்த செயல்படு கற்றல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அது மட்டுமல்லாமல் ஆட்சி செய்கின்ற பிரபுக்களையும் அவர்கள் பெயர்களையும் நாம் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த போர் முறைகளில் அடுத்ததாக ஆங்கிலேய மராத்திய போர்கள் எப்படி இருந்தது? தற்பொழுது இந்த ஆங்கிலேய மராத்திய போர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. காரணம், அந்த போரில் ஈடுபட்ட ஆண்டுகள், எந்த பகுதியில் எவ்வாறு போர் நடந்தது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக முதல் ஆங்கிலேய மராத்திய போர் 1775 1782 வரை இந்த முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்றது. இந்த போர்களில் ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் மிக அதிகமான இடத்தை பிடித்தல் போன்ற போர்கள் நடைபெற்றது. ஆட்சி முறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இடங்களை அதிகம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த போர்கள் நடைபெற்றது. இரண்டாவதாக இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர்கள் 1803 1805 வரை இந்த இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்டது. அடுத்ததாக மூன்றாம் மராத்திய போர்கள் 1817 1818 வரை இந்த போர் நடைபெற்றது.
முதல் ஆங்கிலேய போரில் பார்த்தோம்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தலைமையேற்று அந்த போர் முறைக்கு பழிவகுத்து கொடுக்கிறார். ஆனால் போர் முறைகள் என்று வருகின்ற பொழுது நம்ம விளையாடுற செஸ் போர்டு காயின்ஸும் இந்த போர் முறையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆக அந்த முதல் மராத்திய போர்ல, ஆங்கிலேய மராத்திய போர்ல வாரன் ஹேஸ்டிங்ஸ் தலைமையேற்று அவற்றை முன்னடத்தி சென்றார். இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர்ல பார்த்தோம்னா வெல்லஸ்லி பிரபு தலைமையேற்று வழிநடத்தி சென்றார். அடுத்தடுத்து மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர்ல பார்த்தோம்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு தலைமையேற்று அவற்றை வழிநடத்தி சென்றார். அதில் இந்த போர் முறையும் மிக முக்கியமான ஒன்று. அதற்கடுத்ததாக இவைகளில் நம்ம முன்னாடி சொன்னோம், என்ன சார் போர் நடக்குது, அப்புறம் அடுத்த ஆண்டுகள் போகுது, போர் நடக்குன்னு சொல்லி சொன்னோம். இருந்தாலும் அவைகளின் ஒப்பந்தங்கள் என்பது அங்கு கையெழுத்தாகப்பட்டது. அப்படி என்ன ஒப்பந்தங்கள் அங்கு கையெழுத்தானது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ஒப்பந்தம் சூரத் ஒப்பந்தம் 1775 ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவ் இவர்களுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. நம்ம கிராமத்துல கூட அழகா சொல்லுவோம், ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு. இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வயல்வெளியை நம்ம உழுது கொண்டு இருக்கின்றோம், அதை உரிமையாளர்கிட்ட நம்ம வாங்கிக்கிறோம், ஒரு ஒப்பந்தம் போட்டு வாங்கிறோம், ஒரு 10 ஆண்டுகள் நான் இவற்றை உழுது கொள்கிறேன், அதற்கு உண்டான தொகையை நான் தங்களிடம் கொடுத்து விடுகிறேன். இது நமக்கு தெரிந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்த முறை. ஆனால் இங்கு நாடு நமது நாடு பாரத நாடு, ஆனால் இவற்றில் போர் முறைகளை கொண்டு வந்து ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்து நம்மளிடம் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நம்மையே அடிமைப்படுத்தி ஆட்சி செய்கிறார்கள். இதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒப்பந்தம் தான் இங்கு முதலாவதாக கையெழுத்து ஆனது. இரண்டாவது ஒப்பந்தம் பிரந்தர் ஒப்பந்தம் 1776 ஆங்கிலேயருக்கும் பூனாவின் காப்பரசுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஏன்னா முன்னாடி நம்ம சொல்லும் பொழுதே பார்த்தோம்னா பூனாவையே ஆட்சி செஞ்சாங்க, அதுக்கடுத்து மராட்டியத்தையும் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் ஒப்பந்தம் எங்கு கையெழுத்தானது, யாருக்கும் இடையே கையெழுத்தானது என்பதுதான் ஒரு மதிப்பெண் வினாவில் நாம் கேட்கக்கூடிய கேள்விகள். ஒரு மதிப்பெண் வினா அவற்றில் இவைகள் கேட்கப்படும். ஆண்டுகள் என்ன, யார் யாருக்கும் ஆட்சி செய்யும். அதுக்கடுத்து சார்பை ஒப்பந்தம் 1782 ஆங்கிலேயருக்கும் மகாதாஜி சிந்தியா இவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம். அதுக்கடுத்து பசின் உடன்படிக்கை 1802 ஆங்கிலேயருக்கும் இரண்டாம் பாஜிராவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கையாக அமைந்தது. மாணவர்களே, ஒப்பந்தங்கள் என்பது ஆண்டுகளை வைத்து போட்டுக்கொண்டோம், உடன்படிக்கை என்பது சில கருத்துக்களை கூறி இவற்றிற்கு தாங்கள் ஒத்து வர வேண்டும், நாங்களும் ஒத்து வருகின்றோம். இந்த ஒரு உடன்படிக்கை புரிந்து உணர்தல் ஒப்பந்தம். சில கிராமத்துல அழகா சொல்லுவாங்க, சொல்லிட்டாங்கப்பா அதை கையெழுத்து போட்டோம், நம்ம உள்ள போகக்கூடாது அப்படின்றத சரியா சொல்லுவாங்க. இவைகள் எல்லாமே ஒப்பந்த முறையிலும் போர் முறையிலும் முன்னெடுத்து சென்றார்கள். அதுவும் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உடன்படிக்கைகள் ஆண்டுகள் என்ன சரத்துகளில் அவர்கள் கொண்டு வரப்பட்டது போன்ற கருத்துகளும் இங்கு முன்வைக்கப்படுகிறது. மாணவர்களே, ஆங்கிலேயர்கள் மராத்தியர்கள் போர் முறைகள் ஆண்டுகள் ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் பற்றி இந்த பாடத்தில் நாம் இங்கு பார்த்தோம். இவைகளில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பு பாட பயிற்சி கட்டகத்தில் வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவைகளை சரியாக குறித்தும், இடங்கள் இருந்தால் அவைகளும் சரியாக வரைபடங்களில் குறித்தும் உங்களுடைய சமூக அறிவியல் ஆசிரியரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முந்தைய வகுப்பில்
வர்த்தகத்தில் இருந்து பேரரசு என்ற தலைப்பில் ஆங்கிலேய மராத்திய போர்கள் பற்றி நாம் பார்த்தோம். நீங்கள் அவற்றில் உள்ள இணைப்பு பாடப்பயிற்சி கட்டகத்தில் உள்ள வினாக்களையும் பதில்களையும் குறித்து உங்களிட சமூக அறிவியல் ஆசிரியரிடம் ஒப்படைத்திருப்பீர்கள். தற்பொழுது வர்த்தகத்தில் இருந்து பேரரசு வரை என்ற தலைப்பில் இந்தியாவில் ஆங்கிலேயரின் நிர்வாக அமைப்பு என்ற தலைப்பில் பாடத்தினை இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆங்கிலேயருடைய நிர்வாக அமைப்பு என்று சொல்லும் பொழுது தற்பொழுது இருக்கின்ற இந்த நிர்வாக முறையும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒன்றாக உள்ளது. அவைகளில் குறிப்பாக ஒரு நாட்டின் அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய முறைகள் என்ன, அது எந்தெந்த துறைகளில் வழிநடத்தப்படுகிறது. இப்ப எடுத்துக்காட்டாக நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டை வளர்ந்த நாடு, வளரும் நாடு, வளருகின்ற நாடு என்ற மூன்று வகையாக நாம் பிரிக்கின்றோம். அப்படி பிரிக்கின்ற பொழுது இந்த அரசாங்க முறையில் துறைகள் சம்பந்தமான நடவடிக்கைகளை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் கூறுவோம். குறிப்பாக சுகாதாரத்துறை என்று வருகின்ற பொழுது தமிழ்நாடு என்பது முதல் மாநிலமாக உள்ளது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணம், அனைத்து மக்களுக்கும் சுகாதாரம் பேண வேண்டும் என்பதற்காக அடிப்படையான துறைகளில் அதிகமாக நிர்வாகத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. இவைகள் தான் அரசாங்கத்தை நிறுத்தக்கூடிய ஒன்று என்று குறிப்பிட்டு சொல்றதற்கு அடுத்ததாக அரசு பணியில் சேர்வதற்கு தற்பொழுது என்னென்ன முறைகள் இங்கு பின்பற்றப்படுகிறது என்று பார்த்தால், போட்டித் தேர்வுகள் TNPSC, TRB, PSRB இவைகள் எல்லாமே போட்டித் தேர்வுகள் மூலமாக நம்மளை ஆயத்தப்படுத்தி மதிப்பெண்கள் பெற்று அரசாங்க வேலை கொடுக்கப்படுகிறது. அதற்கடுத்து இந்திய நாட்டின் நிர்வாக தலைவர், நிர்வாகம் என்று பார்க்கின்ற பொழுது இந்திய நாட்டின் முதல் குடிமகன், குடியரசுத் தலைவர், பிரதமர், அவற்றில் உள்ள அமைச்சர் பெருமக்கள் இவற்றில் அடங்குவார்கள். இவர்கள் அனைவரும் இந்திய நிர்வாகத்தை இன்று நல்ல முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உலக நாடுகளுக்கே ஒரு முன்னுதாரணம் பெற்ற நாடாக இந்தியா விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அரசு பணியில் சேர்வதற்கு தேர்வு நடத்தும் மத்திய மாநில அமைப்புகள் அவைகள் என்று பார்க்கும் பொழுது UPSC, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவைகளில் குடிமை பணிகளுக்கு உண்டான தேர்வுகள் இங்கு நடத்தப்படுகிறது. அவர்களில் வாங்குகின்ற மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து இங்கு வேலையில் அமர்த்தப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் உண்டான நடைமுறைகளும் வழிமுறைகளும் நமது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முறைகளில் நாம் பின்பற்றுவது, முன்பு இருந்த காலகட்டங்களில் ஆங்கிலேயர்கள் என்ன முறையை பின்பற்றினார்களோ அவற்றில் இருந்து நாமும் தொன்று தொட்டு படிப்படியாக கற்றுக்கொண்டு தற்பொழுது அவற்றை நாம் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அவைகள் நம்மை போன்ற மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு தருணமாகவும் எதிர்காலத்தில் வழிநடத்துகின்ற ஒரு ஆர்வையும் பெற்றுத் தருகிறது. அவைகளிலும் குறிப்பாக குடிமை பணிகள், இராணுவம், காவல், நீதித்துறை இவைகள் சார்ந்த பணிகள், சட்டத்துறையில் இருக்கின்ற பணிகளும் மக்களுக்கு எவ்வாறு கிடைக்கின்றது, அந்த போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை எவ்வாறு தயார்படுத்துவது என்பதும், அந்த காலம் முதல், ஆங்கிலேயர் காலம் முதல் இந்த காலம் வரை போட்டித் தேர்வுகளையே அடிப்படையாக வைத்துத்தான் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தா போல் இவைகளில் எந்தெந்த துறையில், நிதித்துறையாக இருக்கட்டும், அதற்கடுத்து குடிமை பணிகள் துறை, நிர்வாகத்துறை, கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த துறைகள் எல்லாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், முற்போக்கு சிந்தனைகளும் அங்கு அதிகமாக விதைக்கப்படுகிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, ஆங்கிலேய அரசு முறையில் குடிமை பணிகள், இராணுவம், காவல், நீதித்துறை சார்ந்த பணிகள் அதிகமாக இடம்பெற்றிருந்தன. இவைகளில் சிவில் சர்வீஸ், குடிமை பணியாளர் தேர்வாணையம், ICS தேர்வு, சிப்பாய் இராணுவம், திவானி உரிமை பஸ்தா,
கொத்வால், திவானி, அதாலத் போன்ற துறைகளும் அங்கு காணப்பட்டது. இதன் பின்பு ஒவ்வொரு முறையிலும் ஆங்கிலேயரிடமிருந்து நாம் படிப்படியாக இன்று முதல் தொன்று தொற்று அவற்றை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் துணைப்படை திட்டத்தில் மிக முக்கியமான அம்சங்களையும் நாம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தியும் அதிகமான முன்னேற்றங்களையும் கொண்டு வந்துள்ளோம். மாணவர்களே, தற்பொழுது துணைப்படை திட்டம் 1798 கொண்டு வரப்பட்டது. அவற்றை பற்றித்தான் இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வெல்லஸ்லி பிரபுவால் கொண்டு வரப்பட்டதாகும் இந்த துணைப்படை திட்டம். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை விரிவுபடுத்தவும் அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் இத்திட்டம் கொண்டு வரப்பட்டது. சுதேச அரசுகள் பாதுகாக்கப்பட்ட அரசுகள் என்று வைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் சுதேச அரசுகளை காப்பதும் உள்நாட்டு அமைதியை நிலைநாட்டுவதும் ஆங்கிலேயரின் கடமை என்ற நிலை உருவானது. இந்த துணைப்படை திட்டத்தின் முக்கியமான அம்சங்கள் என்ன? இத்திட்டத்தில் இணையும் இந்திய அரசர் தன்னுடைய படையை கலைத்துவிட்டு ஆங்கிலேயரின் படையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுதேச அரசின் தலைமையகத்தில் ஆங்கிலேயரின் பிரதிநிதி ஒருவர் இருப்பார். ஆங்கிலேயரின் படையை பராமரிக்கவும் படை வீரர்களின் ஆண்டு சம்பளம் வழங்குவதற்காகவும் நிரந்தரமாக சில பகுதிகளை அந்நாட்டு அரசர் ஆங்கிலேயருக்கு வழங்க வேண்டும். ஆங்கிலேயரை தவிர மற்ற ஐரோப்பிய அலுவலர்கள் அனைவரும் அந்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். சுதேச நாட்டு அரசர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அனுமதி பெற்ற பின்னரே அயல் நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். அந்நிய அரசுகளின் தாக்குதல் மற்றும் உள்நாட்டு கலவரம் நடைபெறும் போது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அந்நாட்டை பாதுகாக்கும். அதற்கடுத்தபடியாக ஆங்கிலேயருக்கு கிடைத்த நன்மைகள் என்னென்ன என்று பார்க்க இருக்கின்றோம். அவைகளில் முதலாவதாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய சுதேச அரசர்களின் செலவிலேயே தன்னுடைய படையை பராமரித்தது. சுதேச அரசர்களிடம் பணியில் இருந்த அனைத்து பிரெஞ்சுக்காரர்களும் நீக்கப்பட்டனர். பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் மீண்டும் எழுச்சி பெறும் அபாயம் முற்றிலும் நீங்கியது. கம்பெனி சுதேச அரசுகளின் வெளியுறவு கொள்கையினை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்னென்ன? துறைப்படை திட்டம் இந்திய சுதேச அரசர்களை பலவீனமானவர்களாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் மாற்றியது. பிரிட்டிஷ் கம்பெனியால் பாதுகாக்கப்பட்ட அரசர்கள் தங்கள் குடிமக்களுக்கு ஆற்ற வேண்டிய சில திட்டங்களையும் இதன் மூலம் கொண்டு வந்தது. அதற்கு அடுத்ததாக வாரிசு இழப்பு கொள்கை பற்றி இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரிசு இழப்பு கொள்கையானது 1848 டல்ஹௌசி பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. டல்ஹௌசி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேயின் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தார். அவர் ஒரு ஏகாதிபத்தியவாதி ஆவார். இருந்தாலும் இந்த வாரிசு இழப்பு கொள்கையை ஒரு புது கொள்கையை கொண்டு வந்து 1848 அவர் அறிவித்த இக்கொள்கையின்படி சில அரசுகள் இவைகளுடன் இணைத்துக் கொள்ளப்பட்டது. அதாவது ஆங்கில அரசுகளுடன் இணைத்துக் கொள்ளப்பட்டது. அவைகள் என்னென்ன அரசுகள்? வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹௌசி பிரபு இணைத்துக் கொண்ட பகுதிகள்: 1 சதாரா 1848, 2 ஜெய்ப்பூர் சம்பல்பூர் 1849, 3வதாக பகத்
1850 நான்காவதாக உதயப்பூர் 1852 ஐந்தாவதாக ஜான்சி 1853 ஆறாவதாக நாக்பூர் 1854 தல்யோசி பிரபுவால் எடுத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகள் ஆகும். ஆகவே மாணவர்களே, இன்று நாம் பார்த்த பகுதிகள் அனைத்தையும் அடுத்த வகுப்பிற்கு வருகின்ற பொழுது ஒருமுறை திருப்பி பார்த்தும் இவர்கள் குறிப்பிட்டப்பட்ட இடங்களையும் கட்டக பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள புத்தகத்தில் வினா விடைகளை குறித்தும் அந்தந்த சமூக அறிவியல் வகுப்பு ஆசிரியரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.